ஒருவேளை உங்களுக்கு ஒரு பல்லு விழுந்துருச்சு, அதை கட்டாமலே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? பல்லோட வரிசைங்கிறது ஒரு ஷெல்ஃபில் நம்ம புக்கை அடுக்கி வச்சிருக்க மாதிரி. அதில் ஒரே ஒரு புக்கு மட்டும் உருவினீங்கன்னா எப்படி மற்ற புக்கெல்லாம் சாஞ்சு அந்த இடத்த நிரப்புமோ, அதே போல தான் பற்களில் ஒரு பல்லை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னாக்க அதற்கு பின்னாடி இருக்கிற பல்லு, மேலே இருக்கிற பல்லு எல்லாமே நகர்ந்து வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? இப்போ நகர்ந்து வந்த பற்களுக்கு இடையிலெல்லாம் புதுசாக கேப் உருவாகிறதுனால அங்கே சாப்பாடு மாட்டி மாட்டி அது எல்லாமே சொத்தையாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே போல் மேலேருந்து கீழே இறங்கின பல்லு அது எலும்பை விட்டே வெளியில் வர்றதுனால அது ரொம்பவும் வீக்காகி பல்லு ஆடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகும். 10 வருஷம் டவுன் த லைன் இந்த பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு தான் ஒரு பல்லை கட்டாக விட்டதோட விளைவு என்னங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தாங்க சொல்றோம், ஒரு பல்ல புடுங்கிட்டீங்கனாலோ ஒரு பல்ல உங்களுக்கு விழுந்துருச்சுனாலோ அதை தாமதிக்காம உடனே அந்த இடத்துல புதுசா ஒரு ஆர்டிபிஷியல் டூத்தை கட்டிக்கோங்க.